இஸ்ரேல் பிரதமர் இல்லத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவுடன் லெபனானில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வரும் போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஹிஸ்புல்லா ஆதரவு தெரிவித்துள்ளது. அதோடு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடியாக லெபனானில் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் கடற்கரை நகரமான சிசரியாவில் அமைந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் இல்லம் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். லெபனான் எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள் 3 ட்ரோன்கள் நுழைந்துள்ளதாகவும் அதில் 2 ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்றொரு ட்ரோன் கட்டிட சுவற்றை தாக்கியது கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த சம்பவத்தின் போது பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவரது மனைவியும் இல்லத்தில் இல்லை எனவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.